வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் நாகை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் எதிரில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் தாக்குதலில் பலியான இந்திய ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது காஷ்மீர் புல்வாமா பகுதியில் இந்திய துணை ராணுவ வீரர்கள் சென்ற பேருந்து மீது நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் இந்திய துணை ராணுவ படை வீரர்கள் நாற்பத்தி இரண்டு பேர் பலியானார்கள் இந்த சம்பவத்தால் இந்திய நாடே சோகத்தில் மூழ்கி போனது பலியான ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் மற்றும் அஞ்சலி செலுத்தும் விதமாக பொதுமக்களும் வணிகர்களும் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர் உள்ளாட்சி அரசு செய்திகளுக்காக சீர்காழி தாலுகா நிருபர் செம்மங்குடிமுத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உள்ளாட்சி அரசுச் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்